ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன மாதிரி வேலை, எப்படி வந்து உங்களை வந்து புரிவாங்க, எந்த அளவுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். இது பயமுத்திருக்காக சொல்ல, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சொல்கிறேன். ஈஸியாக வந்து உங்களால் போயிட முடியாது. இந்த 1.5 மாதம் வந்து உங்களை வந்து வச்சு செஞ்சுருவாங்க. இந்த வேலையில் வந்து மென்டல் ப்ரெஷர் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். 1.5 மந்த் ட்ரைனிங் பீரியடில் வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க, என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, எவ்வளோ டார்கெட் இருக்குது, என்ன க்ரைட்டீரியா இருந்தால் வந்து பிடிஏக்கு வந்து ப்ரொமோட் ஆகும், ஸோ என்ன பண்ணால் பிடிஏ ஆகலாம்னு சொல்லிட்டு இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நான் பைஜஸ் பிடிஏ பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் வந்து எப்படி குவாலிஃபை ஆகணும், என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இந்த 1.5 மந்த் ட்ரைனிங் பீரியடில் வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க, என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, எவ்வளோ டார்கெட் இருக்குது, என்ன க்ரைட்டீரியா இருந்தால் வந்து பிடிஏக்கு வந்து ப்ரொமோட் ஆகும், ஸோ என்ன பண்ணால் பிடிஏவே ஆகலான்னு சொல்லிட்டு இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த பைஜஸ் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் வருது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வராங்க, நார்மல் கமெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாங்க, ஸோ ட்ரைனிங்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் யாரெல்லாம் வந்து பைஜூஸில் வந்து செலக்ட் ஆனீங்களோ அவனுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங்கில் எப்படிலாம் வந்து சொல்லித்தரான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆகாஷ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடிஏ, ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக வந்து போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலிங் பண்ணோம், ஸோ அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், வீடியோ கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்டை பிச் பண்ணி உங்களுக்கு வந்து சேல் பண்ணோம். ஸோ இதான் வந்து நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து பிடிடியாக தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ 2 வீக்ஸ் வந்து என்ன சொல்லி தருவாங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் காலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து அமைதியாக உட்காந்துட்டு அவங்க சொல்கிறத வந்து லெக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து லிசன் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ ஒர்க் இருக்குது. ப்ரீ ஒர்க்குனால் உங்களுக்கு வந்து பைஜூஸ் ஆப் ஏற்றுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு மாறிடும். அது மூலியமாக வந்து ஒரு ஒரு வீடியோவாக பார்க்க சொல்லுவாங்க, அதான் ப்ரீ ஒர்க்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒர்க்குன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து காலையிலேருந்து ஒரு 9:30 மணிலேருந்து நைட்டு வந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா வந்து சொல்லித்தராங்க, லெக்சர் பண்ணணும், அதில் என்ன புரியணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி ஸ்கேன் பண்ணி உங்கள் பைஜூஸ் மெயில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். எல்லா ப்ராசஸும் இந்த சென்ஸ் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பைஜூஸ் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பைஜூஸ் வந்து ஜூம் லைசன்ஸ்டு ப்ரோ வெர்ஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆமியோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரு, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணுறவங்க. அடுத்தது வந்து லீட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரு, அதில் வந்து அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து கால் லீட்ஸ்லாம் வரும். ஸோ கால் லீட்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் கால் பண்ணிங்க. ஸோ நாமியா சொன்னால அது மூலியமாக தான் வந்து கால் பண்ணிங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் கால் பண்ணால் வேறு நம்பர் மூலியமாக போவோம், உங்கள் வந்து பர்சனல் நம்பர் வந்து வராது. ஸோ அதில் வந்து சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பைஜஸுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஐடியும் உங்கள் ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் கழித்து உங்கள் காலிங் பண்ணும். காலிங்னா காலிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீட்ஸ்லாம் வந்து ரீஃபர்னிஸ் லீட்ஸு. ஸோ ஏற்கனவே வந்து உங்களை மாதிரி ட்ரைனிங் ஆனவங்க ஒரு 10 பேர் வந்து அதே கஸ்டமருக்கு கால் பண்ணி இதுமாதிரி பேசியிருப்பாங்க பைஜூஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்து அதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கே தான் கால் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க கால் பண்ணால் வந்து நிறைய பேர் வந்து எரிச்சல் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, ஃப்ரெஸ்ட்ரேட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் வந்து அவங்க மூலியமாக தான் கால் பண்ணி அந்த லீடு மூலியமாக தான் நீங்கள் வந்து வீடியோ கவுன்சிலிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ இதில் வந்து நிறைய க்ரைட்டேரியா இருக்கும். ஸோ ஒரு பிடிஏவாக வந்து ஈஸியாகலாம் உங்களால் போயிட முடியாது. இந்த 1.5 மாதம் வந்து உங்களை வந்து வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ நார்மலாக வந்து யூஸ்வலாக ஒர்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸு 8 ஹவர்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒர்க்கு போக போக உங்களுக்கு 12 ஹவர்ஸாக மாறும், 14 ஹவர்ஸாக மாறும். ஸோ இதை வந்து இழுத்துகிட்டே போகும், அதனால வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும்.
அண்ட் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் எதனால் வந்து இந்த ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் காலிங் இது பார்த்துலாம். காலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 25 40 இல்லை 50 லீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ட்ரெயினர் மேனேஜர் பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ லீட்ஸ் வந்து அலர்ட் பண்ணுறாங்க எப்படி பேசுகிறீங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயல் காலு, கனெக்டட் காலு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டாக் டைம், ஸோ மூணு கிரெடிட்டர் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ். ஸோ ஃபஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் வந்து கனெக்டட் கால், இப்போ வந்து நான் ஒருத்தர் கால் பண்ணுறேன், அவங்க அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படி இது மாதிரி கேட்கும் போது அந்த கன்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு வந்து பைஜூஸ் சொன்னாவே டப்புன்னு வச்சிடும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒரு காலுக்கு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து கட் பண்ண வைக்காமல் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை வந்து சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த 2 வீக்ஸ் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கனெக்டட் கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 ஹவர் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டேரியா ஃபஸ்ட்டு பேஸுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஹவர் வச்சு பேசியிருந்தோம், அது வந்து நீங்கள் எத்தனை பேர் கால் பண்ணுவீங்க. ஸோ நானெலாம் வந்து டயல் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து 100 காலுக்கு மேலே பண்ணுவேன். ஸோ 100 காலுக்கு மேலே பண்ணனால உங்களுக்கு வந்து டயல் கால் 100 இருக்கும், ஆனால் கனெக்டட் கால் பார்த்திங்கன்னா 20-30 இருக்கும். ஸோ இதில் வந்து கனெக்டட் கால் வந்து பாதி வந்து பாதியில் முக்கால்வாசி பேர் வந்து உங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் இட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கால்வாசி 75% வந்து உங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் இட் ஆஃப் இந்த கேஸ் தான் வரும். அது மீறி வந்து கனெக்ட் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா ஸோ அதர் ஸ்டேட்டு, ஸோ தெலுங்கானா வரும், உங்களுக்கு வந்து பிஆர், பஞ்சாபி, நார்த் சைட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி கால்லாம் வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலில் டைப் பண்ணி அமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து உங்கள் மேனேஜருக்கு போயிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து லீடு வந்து அதுவும் கம்மியாயிரும். இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கனெக்டர் கால் வந்து 20 பேர் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் திறமையால், நீங்கள் உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் அந்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ இந்த டாக் டைம்லாம் பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் க்ரைட்டேரியா பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த இது வந்துடும். செகண்ட் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் மேனேஜர் இருப்பாங்களா, அவங்கள பிரிச்சிடும். பிரித்து உங்களுக்கு வந்து ரியல் மேனேஜர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்க டீம்லேருந்து வேறு டீமுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் அந்த ஃபஸ்ட்டு பேஸில் வந்து 1 ஹவர் டாக் டைம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்த மேனேஜர்லாம் வந்து 3 ஹவர்ஸ் பேசணும்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை, பேச முடியல. அதனால செகண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து டாக் டைம் இருக்கணும். ஸோ வந்து ஒரு 1 ஹவர் டாக் டைமுக்கு நான் வந்து 100 கால் 120 கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போனா வந்து 2 ஹவர் 3 ஹவர் அந்த டாக் டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 200-250 பேருக்கு வந்து கால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்வளோ தான் வந்து ஒரு இடத்துலையே உட்காந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு வந்து எனக்கு வந்து தோணிச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிடிஏக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இந்த கரெக்டாக வந்து 8 டேஸ் 10 டேஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்கள செக் பண்ணி கேட்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து காலிங், ஸோ அதில் வந்து கனெக்டட் கால்ஸு அந்த டாக் டைம் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. தேர்டு வந்து நான் சொன்னல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மேனேஜர் இருப்பாங்க, தேர்டு வந்து அவங்களுக்கு வந்து ரியல் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் மேனேஜரும் இன்டர்வியூ எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ தேர்டு வந்து உங்கள் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்கள வந்து அப்ஜெக்ஷன் க்வெஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படி ஹேண்டிலிங் பண்ணுவீங்க, ஒரு கஸ்டமர் ரோலாக இருந்துட்டு அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பிடிஏ ரோல் ப்ளே பண்ணி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணோம். அவங்க வந்து நிறைய அப்ஜெக்ஷன் க்வெஸ்டின்லாம் வைப்பாங்க. ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது தேவையில்லை, எனக்கு எதுக்கு நல்ல யூஸ், என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் டியூஷன் போகிறான், எதுக்கு இதுவரை ஆன்லைன் வந்து, அவனுக்கு வந்து கண் கெட்டு போயிடும், அவனுக்கு ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து க்வெஸ்டின்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து மீறி ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த மேனேஜர் வந்து பேசு. ஃபோர்த்து வந்து HR டீம்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வரும். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து அப்ஜெக்ஷன் க்வெஸ்டின் ஹேண்டில் பண்ணுறான், எப்படிலாம் வந்து ப்ராடக்டை பிச் பண்ணுறான், எப்படிலாம் வந்து வீடியோ காலில் வந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த்து வந்து சென்ட்ரல் டீம் இருக்கும். ஸோ சென்ட்ரல் டீம்லாம் வந்து லாஸ்ட்டு வந்து உங்களை வந்து
டெஸ்ட் வைப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஜூம் கால் வந்து அந்த வீடியோ செஷன் கண்டக்ட் பண்ணணும் கஸ்டமருக்கு. ஸோ அதை வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த வீடியோ செஷனில் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் பிச் பண்ணுறீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அந்த கஸ்டமரை வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க வைக்கிறீங்க, கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சென்ட்ரல் டீமில் வந்து உங்களை பார்த்து, அதுக்கப்புறம் வந்து இந்த 5 க்ரைட்டீரியா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேசிக் க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 75,000 வந்து சேல் எடுக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் பைஜூஸ் ப்ராடக்ட் வந்து விற்றுணும். அதுக்கப்புறம் வந்து 20 வீடியோ கால் வந்து செக்ஷன் எடுக்கணும். ஸோ வீடியோ கால் செக்ஷன்னா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் எப்போல்லாம் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க, எப்போல்லாம் டிசிப்ளினாக இருக்கீங்க. ஸோ எப்படின்னா, அந்த ஜூம் கால் வந்து இவங்க வந்து லெக்சர் பண்ணும்போது நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணியிருக்கணும், நீங்கள் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, எப்படிலாம் வந்து சப்மிட் பண்ணுறீங்க, அந்த ப்ரீ ஒர்க்லாம் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேசிக் கரெக்டாக. இதையும் பார்த்துட்டு அந்த 5 ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் தான் உங்களை வந்து பிடிஓவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பிடிஓவை நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்கன்னா, உங்களை வந்து எந்த காரணம் சொல்லியும் உங்களை வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா காரணம் இருக்குது தூக்குறதுக்கு. ஏன்னா எக்கச்சக்கம் பேர் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க, நான் வந்து போன வீடியோ வந்து தான் போட்டேன், நான் வந்து ட்ரைனிங்காக இருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நானும் வந்து செலக்ட் ஆகிட்டேன், நானும் முடிஞ்சிச்சு, எனக்கு வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபைனல் ரவுண்டு முடிச்சாங்க, செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்போது பார்த்துக்கோங்க, இன்னும் ஆளுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ 80,000 சொன்னோன்னே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி தான் சொல்லிட்டு கண்ணு மூடி வந்து வந்துடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து 80,000 வந்து கொடுக்குறாங்கன்னா இதையும் நீங்கள் யோசிக்கணும், 80,000 எந்த மாதிரி வந்து வேலை புழிவாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 ரவுண்டு அதுக்கப்புறம் பேசிக் க்ரைட்டீரியா முடிஞ்சிச்சு. ஸோ நார்மலாக வந்து ஒரு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து காலிங் பிச் முடிஞ்சிச்சு. ஸோ காலிங் பிச்சுனா உங்களுக்கு வந்து எப்படி லிட்டரலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து 10 பேருக்கு மேல வந்து போன் பண்ணி இந்த மாதிரி பைஜூஸ் 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 கால் பண்ணி உயிர் எடுத்துப்போம். ஸோ எந்த மாதிரி லீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது அவங்க வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ வந்து பைஜூஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த இன்ஸ்டால் ரெஜிஸ்டரில் அவங்க மெயில் ஐடி, அவங்க ஃபோன் நம்பர் வந்து அது மூலியமாக தான் வர லீட்ஸ் தான் இது. ஸோ மற்ற கம்பெனியில் இருக்கிற மாதிரி வந்து எங்கேயோ வந்து இந்த ஜெராக்ஸ் கடை இது மாதிரி வந்து வேறு வெப்சைட்லேருந்து பார்த்து அந்த மாதிரி வந்து எந்த லீட்ஸும் இல்லை. ஸோ இது ஒரு ப்ராப்பரான லீட்ஸ். ஆனால் வந்து இவங்க வந்து எப்பயோ வந்து பண்ணிப்பாங்க, போன வருஷம் பண்ணிப்பாங்க, அதுக்கு போன வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்து பைஜூஸ் ஏற்றிருக்கலாம் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஃபஸ்ட்டு காலிங் பிச்சை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவோம். ஸோ நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் காலு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கால் பண்ணுறோம், ஒரு 2 மினிட்ஸ் லிசன் பண்ணுங்கள், உங்கள் பையன் எப்படி படிக்கிறான், ஏது படிக்கிறான், ஸ்கூல் தான் தந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள சுற்றி இன்டைரக்டாக வந்து பைஜூஸை பற்றி தெரியுமா, பைஜூஸில் வந்து ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 வீக்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஊசி ஏற்றுற மாதிரி நடுவில் ஏற்றிடணும். ஸோ இப்படி தான் வந்து நான் இது பண்ணி க்ரைட்டீரியா முடித்தேன். ஸோ எப்படி வந்து செகண்ட் வந்து வீடியோ செக்ஷன் கொண்டு போகணும் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு காலிங் பிச்செலாம் முடிச்சுட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணோம், இது மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் இந்த நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கு, உங்கள் பையனுக்கு வந்து 85%-90% ஸ்காலர்ஷிப் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் பையனை பற்றி தெரியும், ஸோ எந்தளவுக்கு இருக்கான் எப்படி இருக்கான், ஒரு பையன் உங்கள் பசங்க வந்து எந்தளவுக்கு வந்து படிக்கிறான் சொல்லிட்டு 2 ஆக்டிவிட்டியில் தெரியும். ஒரு ஆக்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா டெஸ்ட்டு வைக்கிற மூலியமாக அவன் எதில் வீக்காக்கான் எப்படி பண்ணால் இம்ப்ரூவ் ஆவான்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டியும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஆக்டிவிட்டி, இது ரெண்டும் இல்லைனால பசங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ் தெரில, அதனால் வந்து இந்த செக்ஷனை அட்டன் பண்ணுங்கள், இது வந்து 25-30 மினிட்ஸ்லாம் செக்ஷனு, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் இருக்கணும், பையன் இருக்கணும். வெறும் பையனை வச்சு நீங்கள் வந்து பண்ண முடியாது, வெறும் பேரண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த வீடியோ செக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கவுண்ட் வரும். ஸோ ஒரு வீடியோ செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் இழுத்துறோம். ஸோ அப்படி இழுத்திங்கன்னா ஒரு வீடியோ செக்ஷன் மினிமம் வந்து 45 மினிட்ஸ் இருக்கணும்.
ஆனால் நம்ம கஸ்டமர் சொல்கிறது வந்து 30 மினிட்ஸ் தான் சொல்லுவோம், ஆனால் வந்து 2 ஹவருக்கு மேலே போவோம். அப்படி வந்து இதுவும் உங்களுக்கு டாக் டைமில் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ ஒரு வீடியோ செக்ஷன் எடுத்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்டை வந்து பிச் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது, இது வந்து இவ்வளோ ப்ரைஸு, இது வந்து இவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணி சேல் பண்ணணும். ஸோ சேல் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து மதிப்பாங்க. மதிக்கிறவோட உங்களுக்கு வந்து பேர், அடுத்தது வந்து நீங்கள் பிடிஏவாக வந்து ப்ரொமோட் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 மந்த்லேயே வந்து இந்த எல்லா க்ரைட்டீரியா முடிக்கணும். நான் இந்த 5 ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு, சென்ட்ரல் டீமு, மேனேஜரு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் காலு, அந்த டாக் டைமு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 75,000 வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கணும், 20 வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணிக்கணும். இதெல்லாம் இது பண்ணால் தான் உங்களால் வந்து பிடிஏவாக வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அந்த பிடிஏவாக தான் ஆன் ஆகப்போ தான் உங்களுக்கு வந்து 80,000 தருவாங்க. ஸோ 80,000 இந்த சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து 50,000 வந்துடும். அதுக்கப்புறம் போக போக வந்து வீக்லி வந்து எந்த அளவுக்கு வந்து சேல் நடக்குது. ஸோ வீக்லி வந்து இப்போது ஒரு வீக்கில் வந்து 100,000 எடுத்திங்கன்னா அதுலேருந்து 10% உங்களுக்கு வரும். ஸோ 10,000. ஸோ அதுமாதிரி வந்து சேல் கணக்காக வந்து வீக்லி வந்து அந்த ஒரு இன்சென்டிவ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஓவரால் வந்து அச்சீவ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு 80,000 வரும். ஆனால் வந்து நீங்கள் அது போட வந்து எஃபர்ட் வந்து பயங்கரம் ரொம்ப 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 இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து நான் எதுக்கு பர்சனலாக வந்து ரிசைன் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலையில் வந்து 9 மணிலேருந்து நைட்டு வந்து 9:10 அந்த டைம் வந்து போயிடுது. ஃபஸ்ட் பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போவோம், செகண்ட் பேஸ்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகும். ஸோ 12 ஹவர், 13 ஹவர், 14 ஹவர்லாம் வந்து உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரே இடத்துல உட்காரனால எனக்கு வந்து முதுகு வலி வந்து ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால் வந்து ரீசனு. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கு வந்து நடுவில் வந்து விடவே மாட்டாங்க நடுவில்னா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சும்மா வந்து பிரேக் விடுவாங்க. அது வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 1 ஹவர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். செகண்ட் ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 45 மினிட்ஸு. அது வந்து உங்கள் மேனேஜர் பொறுத்து எந்த மாதிரி மேனேஜர் உங்களுக்கு அமைகிறாங்களோ. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் மேனேஜர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தார். அவர் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி எடுத்து போவார், நிறையா சப்போர்ட் பண்ணது. ஸோ அவர் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நான் அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு அப்ரிசியேஷன், என்னால் முடிஞ்சது வந்து அவருக்கு வந்து நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூடான அந்த மாதிரி வந்து மேனேஜர் மாட்டான். ஸோ எனக்கு என்ன அவன் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட வந்து ரெஸ்ட் எடுக்கூடாது, அப்படி தான் பண்ணும், அப்படியே பண்ணும், அவங்க ஓன் ரூல்ஸ் போட்டுருந்தான். ஸோ அது நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து இது ஒரு ரீசன் வேலையை தூக்குனது. அதுக்கப்புறம் வந்து 12 ஹவர், 14 ஹவர் என்னால் வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து கால் பண்ணி பேச முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு போய் அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். அது ஏன்னா வந்து என்ன மாதிரி இருக்குது, 80,000 வந்து உங்களுக்கு வந்து எப்படி என்ன மாதிரி ஜாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜாப்லாம் நான் சேர்ந்தேன். ஆனால் வந்து இவங்க பேமெண்ட்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு மந்த்து வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ ட்ரைனிங் பீரியடில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து மிடில் மந்த்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆரம்பித்தோன்னா அந்த கேப் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ், ட்ரைனிங் பீரியடில் வந்து 3 லேக்ஸ் பெற எண்ணமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேலி பண்ணி உங்களுக்கு வந்து 10,000 ரூபா, 9,000 சில்லற அந்தமாதிரி வரும். செகண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000, 25,000 வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஏன் வந்து ரிசைன் பண்ணிங்கன்னா, இவங்க சொன்னது வந்து ஒன்று வந்து காலிங் பிச்சர் எடுக்கணும், வீடியோ கால் எடுக்கணும், தேர்டு வந்து சேல் எடுக்கணும், இது மூணு இருந்தாவே உங்களுக்கு வந்து வீடியோவாக ப்ரொமோட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சிது மொத்தம் 5 ரவுண்டு இருக்குது. அதான் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 நாள் 12 நாள் வந்து ட்ரைனிங் வீக்கு, அதான் ஃபஸ்ட்டு ஃபேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து கால் கனெக்டடாக இருக்கணும். ஸோ கால் கனெக்ட் ஆனால் 3 நாளில் 220 டாக் டைம் இருக்கணும். ஸோ 220 மினிட்ஸ் டாக் டைம் இருக்கணும். அப்புறம் வந்து 1 ஹவர்னால் 60 மினிட்ஸ் 60 ஒரு நாளைக்கு 80 டாக் டைம் இருந்துக்கணும். அதாவது 1.5 ஹவர், 1.5 ஹவர் டாக் டைம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 230 மினிட்ஸு இல்லை 220 மினிட்ஸ் வந்து
பேசியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்துரு. ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக 12th, 13th, 14th hour அது வந்து ஏற்றிட்டே போகிறாங்க. ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரே இடத்துல அந்த லேப்டாப் முன்னாடி எவ்வளோ நேரம் உட்கார முடியும், கொஞ்சம் கொஞ்சம் நவுற முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து நான் இது என் பர்சனல் இஷ்யூவாக வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஃபோர்த்து வந்து மேனேஜர் வந்து வந்து சரியில்லை. ஸோ மற்றவங்க எல்லா இதுவும் வந்து ஒரு ஒரு வாட்டி அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து அரிய அந்த சரௌண்டிங்ஸு. இப்போ அந்த சதர்ன் சைடுனா சதர்ன் சைடில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்க கீழே வந்து ரெண்டு எப்படி சப்ஆர்டினேட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பேசி மோட்டிவேட் பண்ணுவாங்க, இவங்களாம் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் பேஸ்லேருந்து ஒரு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவன் வந்து அவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ரூல்ஸை வந்து போடுவாங்க, அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் பீரியடில் எப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 month, 10 days 40 to 45 days வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லா நாளும் அட்டன் பண்ணிக்கணும், எல்லா க்ரைட்டீரியாவும் முடிச்சிருக்கணும், எல்லா பேசிக் வந்து அந்த பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் உங்களை வந்து அது மூலியமாக சேர்ந்து ஒரு இன்டர்வியூலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பிடிஓ போடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து 45 நாளும் அவங்க கண்ட்ரோல் ஆகணும், அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வேலையில் வந்து மென்டல் ப்ரெஷர் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ப்ரெஷர்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து ஓகேனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் கஸ்டமர் சைடில் ஒரு ப்ரெஷர் வரும், இவங்க பைஜூஸ் மேனேஜர்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ அவங்களே பிஃபோராக சொல்லியிருப்பாங்க. ஸோ யாராவது வந்து பார்ட் டைமில் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டுருக்கேன், இதை வந்து ஒரு பார்ட் டைமாக வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ப்ரெஷர் இல்லை, எனக்கு வந்து கம்மியான சேலரி கிடைச்சாலும் நான் வந்து எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக போனோன்னா இந்த ஜாபை இந்த ரோலை வந்து நீங்கள் வந்து சூஸே பண்ணாதீங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி டார்கெட்டு மந்த்லி டார்கெட்டு இந்த மாதிரி தான் இருக்குது, அந்த டார்கெட் மூலிமா உங்களை வந்து புரிஞ்சிருவாங்கள, உங்களை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிடிடி பிடிஏ எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்கு நான் ரிசைன் பண்ணாலும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எதாவது வந்து உங்களுக்கு வந்து டவுட்டு புரியலனா நீங்கள் வந்து கேளுங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்ணு மூடி 80,000 ரூபா தரேன், அதுக்கு என்ன பண்ணாலும் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி வந்து போகாமல். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன மாதிரி வேலை எப்படி வந்து உங்களை வந்து புரியுவாங்க, எந்த அளவுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பயமுத்திற்காக சொல்ல, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதனால சொல்கிறேன். ஸோ யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்கள் காப்பு லெட்டர் இருக்கும், போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வரைக்கும் போவோம், ஒரு 12-15 நாள் போவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து க்ரெடிட் ஆகிரும், அதுக்காகவே நீங்கள் போகலாம். ஒரு 10 நாள் 12 நாள் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்து ஈஸியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க போகலாமா வேணான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் போங்க, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணது, என் டீம் ஆளுங்க ஃபேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால வந்து என்னோடய ரிவ்யூ இதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரிலன்னா தெரிய வைங்க. ஸோ உங்கள் நெய்பர்ஸுக்கு யார் யாரெல்லாம் அந்த வேலைக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, வேலைக்கு வந்து போக ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதை வீடியோ அனுப்புங்க, அவங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிட்டோம். தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டோட ஜாப் ரிலேட்டடாக ஒரு அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். I'll see you guys another video. Until then, this is Aga signing off. Bye.